பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாள்பட்ட இடுப்பு எலும்பு வலி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு தண்டுவடத்தோட கடைசி வால் எலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சில பேர்த்துக்கு வந்தீங்கன்னா உக்காந்தாலே வலி எடுக்கும் இடுப்பில். அதாவது வண்டி ஓட்டும்போது சில பேர்த்துக்கு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து உக்காந்த மாதிரி விழுவுறது, சில லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தண்ணியை வலுக்கி விட்டு கீழே விழுவும்போது இடுப்பில் அடிபடுறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வால் எலும்புகள் அடிபடுறதுனால நாள்பட்ட இடுப்பு வலி ஏற்படுங்க. அது காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா நேரம் நிற்க முடியாது, இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு வரக்கூடிய இடுப்பு வலிக்கு எளிமையான சீட் தெரபியில், அதாவது மிளகு வச்சு கட்டுறது எப்படி, அதே மாதிரி ஒரே ஒரு பாயிண்டில் மிளகு வச்சு கட்டினாலே க்யூர் ஆயிரும். மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா பயால் மேக்னெட்னு சொல்லுவோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பட்டன் மேக்னெட் வச்சாலே க்யூர் ஆகுங்க. பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டவரல், புரியுங்களா? இந்த கட்டவரலோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகத்து கீழே இருக்கிற அந்த மசில் பாயிண்டில் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரே ஒரு மிளகு வச்சு கட்டணுங்க. மிளகு வச்சு கட்டலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மேக்னெட்டுங்க எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரிகிற மாதிரி, இது வந்து பட்டன் மேக்னெட்னு சொல்லுவோம், இல்லைன்னா இது வந்து பயால் மேக்னெட்னு சொல்லுவோம். இது மஞ்சள் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு கட்டணுங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ நாளைக்கு சார் வைக்க கட்டணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இது ஒரு சிலருக்கு நாள்பட்ட இந்த மாதிரி வச்சு கட்டிக்கணுங்க. ரொம்ப நாள் இருக்கிற இடுப்பு வலிக்காரங்களுக்கு அந்த நோய் குணமாகிற வரைக்கும், வலி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிற வரைக்கும் தினமும் வச்சு கட்டிட்டு வரணுங்க. சிலருக்கு உடனே ரெண்டு நாள்லேயே க்யூர் ஆகும், சிலருக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் மிளகு வச்சு கட்டலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மேக்னெட் வச்சு கட்டிட்டு வரலாங்க. விதை சிகிச்சை, கலர் தெரபி, நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, மதுரை, திருநெல்வேலி மற்றும் சென்னையில் பயிற்சி வகுப்பை நடத்திட்டு வரோம். வீட்டுக்கு ஒருத்தர் அவசியம் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நாள்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சிம்பிளாக ஒரே ஒரு மேகத்தில் ஒரு புள்ளியில் மிளகு வச்சு கட்டுற மாதிரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக சரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு வைத்திய முறை, சுஜோக் மெத்தடு. ஸோ இதை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டாக்டர் விஜயகுமார் சாருடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.